வேளாண் சட்டங்களை விவசாயிகள் முழுமையாக புரிந்து கொள்ளும் வரை அந்த சட்டங்களை ஓராண்டுக்கு மேல் நிறுத்தி வைக்க தயாராக இருப்பதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார். புதிய வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி தில்லி எல்லையில் போராடி வரும் விவசாயிகளுடன் மத்திய அரசு இதுவரை நடத்திய 9 சுற்று பேச்சுகளிலும் உடன்பாடு எட்டப்படவில்லை. இதையடுத்து தில்லி விஞ்ஞான் பவனில் 10வது சுற்று பேச்சுவார்த்தை நேற்று நடைபெற்றது. விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் மத்திய அமைச்சர்கள் நரேந்திர சிங் தோமர், பியூஷ் கோயல், சோம் பிரகாஷ் மற்றும் உயரதிகாரிகள் பேச்சு நடத்தினர். அப்போது அடுத்த சுற்று பேச்சுவார்த்தையை நாளை நடத்த முடிவு செய்யப்பட்டது. இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தோமர் 3 புதிய வேளாண் சட்டங்களை முழுமையாக ஆய்வு செய்து விளக்கம் பெற விவசாயிகள் ஒரு குழுவை அமைக்கலாம் என்றும் அந்த குழு முழுமையாக ஆய்வு செய்து முடிவெடுக்கும் வரை இந்த 3 சட்டங்களையும் ஓராண்டு முதல் 1.5 ஆண்டுகள் வரை நிறுத்தி வைக்க அரசு தயாராக இருப்பதாகவும் பேச்சுவார்த்தையில் எடுத்துரைக்கப்பட்டதாக கூறினார். हमने विस्तार पूर्वक उन्हें कहा कि कानूनों पर विचार करना है और आंदोलन से जुड़े विभिन्न पहलुओं पर विचार करना है तो निश्चित रूप से समय तो चाहिए और समय चाहिए तो वो समय 6 महीने का भी हो सकता है, 1 साल का भी हो सकता है, 1.5 साल का भी हो सकता है और सरकार 1-1.5 साल तक भी कानून के क्रियान्वयन को स्थगित करने के लिए सहमत है। इस दौरान किसान और सरकार के प्रतिनिधि मिलकर समस्याओं का हल खोजें और जो समाधान हो उस समाधान को आगे बढ़ाया जाए। திறந்த மனதுடனும் தெளிவான நோக்கத்துடனும் பேச்சுவார்த்தையை மேற்கொள்ள அரசு உறுதி பூண்டுள்ளதாக அவர் கூறினார். பேச்சுவார்த்தை சரியான பாதையில் சென்று கொண்டிருப்பதாகவும் விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு அடுத்த சுற்று பேச்சுவார்த்தையில் தீர்வு காண்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் நரேந்தர் சிங் தோமர் கூறினார்.